يا من صليت بكل الانبياء، يا من في قلبك رحمة للناس. يا من ألفت قلوبا بالاسلام. يا حبيبي يا شفيعي يا رسول الله. بأمي وأبي، فديتك سيدي، صلاةٌ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே எதிர்பார்த்த ஈத் விலாக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே ஈதுல் உல் ஃபித்தர் முபாரக் கம்யூனிட்டியில் போஸ்ட் போட்டிருந்தேன் எங்களுக்காக விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இங்கே அந்தமான் பொறுத்தவரையும் எல்லாருக்குமே ஒரே நாளில் தான் பெருநாள் வியாழக்கிழமை தான் பெருநாள் கொண்டாடணும் இன்ஷால்லாம் அடுத்த வருஷம் எல்லாருக்கும் ஒரே நாள் பெருநாள் வரணும் அப்படின்னு துவா செய்வோம் முதல் நாள் வந்து மதியானம் போலவே எல்லா ஜாமானும் வாங்கிட்டு ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் ஆரம்பித்தாச்சு பிள்ளைங்களுமே நிறைய ஹெல்ப் இருந்தாங்க நான் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மெஹந்தி போடலாம் எந்த ட்ரெஸ்ஸு காலையில் மதியானம்னு மாற்றி போடலாம் இப்படி தான் யோசிக்கிறது இங்கே எனக்குமே ரெண்டு பேரும் பசங்கள் இல்லையா ஸோ அவங்களுக்கு மெஹந்தி போடுற வேலையும் இல்லை காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ள பிளானிங்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நைட் வந்து ஒரு பதினோரு மணிக்கிட்ட இருக்கும் கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சே வச்சுட்டேன் ஏன்னா இந்த ப்ரெக்னென்ட் டைமில் எனக்கு காலையில் வெறும் வயிற்றுல அந்த தாளிக்கிறதுலாம் செட் ஆக மாட்டுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கடல் பாசியில் ரோஸ் மில்க் போட்டு பால் போட்டு கொஞ்சமோ வெறும் கடல் பாசி கொஞ்சமோ கோழியானமும் காய்ச்சிட்டேன் தேங்காய் மட்டும் காலையில் அரைச்சி ஊற்றணும் சன்னா வந்து கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன் அதோட வீட்லேயே பரோட்டா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவுமே பிணைஞ்சி வச்சுட்டேன் அது கடையில் வாங்குறது என்னமோ அன்றைக்கி கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது ஸோ நானே வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிணைஞ்சிட்டேன் அதுக்கு மேலே கொஞ்சம் ஈர டவல் போட்டு மூடி வச்சிருக்கேன் காலையில் எந்திரிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்கள் ஊர் பக்கம் தஞ்சாவூர் பக்கம்னா பார்த்தீங்கன்னா பெருநானா இந்தந்த பசியார் அப்படின்னு சொல்லிகிட்டே கொண்டு வந்துட்டாங்களா ஸோ அதுவே நமக்கும் பழக்கமாக போயிருச்சு அதுலேருந்து கொஞ்சம் மாற்றி செய்யலாம் அப்படின்னா அது என்னமோ ஒரு தனித்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சரி அதையே இந்த தடவை நம்மளும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதான் பண்ணினேன் கடல் பாசி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த தடவை மட்டும்தான் நான் பெருநாளைக்கு வந்து முதல் நாள் நைட்டே வட்டலாப்பம் செஞ்சுருக்கேன் இல்லைனா வந்து காலையில் தான் எப்போதுமே செய்வேன் தேங்காய் பால் சோம்புலாம் போட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வட்டலாப்பம் தான் செஞ்சுருந்தேன் வெந்திருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே முடி வச்சுட்டேன் காலையில் எழுந்திரிச்சி ஒரு தடவை தட்டி விட்டுட்டா கொஞ்சம் சூடு வந்துடும் அப்படின்னு செஞ்ச பாத்திரத்திலே வச்சுருந்ததுனால காலையில் ஒரு ஆறு மணி வரைக்குமே சூடாக தான் இருந்துச்சு நான் ஒரு ஆறு மணி போல் தான் லைட்டாக தட்டி விட்டுட்டு இறக்கிட்டேன் ஏன்னா தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால கெட்டு போயிருமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வேறு ஸோ அதோட பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு கொஞ்சம் வீடியுமே நான் நீட் பண்ணிட்டு தான் படுக்க போனேன் காலையில் எந்திரிச்சு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஸோ அதோடு வந்து எப்போதும் சகருக்கு எந்திரிக்கிற மாதிரியே முழிப்பும் வந்துருச்சு சரி எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணேகா மணி போல் ஃபஸ்ட்டு வந்து பரோட்டாக்கு தேய்ச்சி தீச்சி வீசி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் டென்ஷன் இருக்காது அப்படின்னு அதான் ஆரம்பித்தேன் மோஸ்ட்லி எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா பரோட்டா வாடா ஜாலர் வாடா இல்லைன்னா ஆப்பம் நிடியாப்பம் சில பேர் வந்து இட்லி சுடுறது குருமா சேமியா பாயாசம் செய்கிறது இந்த மாதிரி தான் வந்து மாற்றி மாற்றி அதுலேருந்து ஏதாவது ஒன்று ரெண்டு செஞ்சிட்ருப்பாங்க ஹஸ்பண்ட்மே பரோட்டா வேணாம் நான் வெளியில் வாங்கிடுறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் தான் வந்து நான் செய்கிறது அப்படின்னா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் எல்லாருமே ஒன்று ரெண்டு கொஞ்சம் கூட சாப்பிட்ற மாதிரி தெரியும் ஸோ அதனால் வீட்லேயே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருந்தேன் இங்கே பக்கத்து வீட்டில் அக்கா இருக்காங்க அவங்க வந்து தீபாவளி பொங்கல் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்து விடுவாங்களா ஸோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்காகவும் மிச்சம் இருந்துச்சுன்னா நைட்டுக்கும் வச்சு ஓட்டிடலாம்ல ஸோ அதனால் கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் போட்டிருந்தேன் ஒவ்வொரு வருஷம் பெருநாளுக்குமே வந்து இந்த மாதிரி விடிய காலையில் வேலை பார்க்கும்போது மாமிக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க என்ன வேலைலாம் முடிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்குமே எனக்கு அதே ஞாபகம்தான் வந்துச்சு அதுவும் பசியாரை பண்ணும்போதும் சொல்லவே வேணாம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு பிரியாணியை விட இந்த மாதிரி பசியாரை வாடா இனிப்பு வட்டலாப்பம் இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும் போன வருஷம் கேட்கும்போது கூட வாடா தான் சாப்பிட்டேன் பிரியாணி கூட சாப்பிடல மதியானம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு இருக்கும்போது அவங்கள நினச்சி பார்த்ததை விட இல்லாதப்ப தான் அதிகமாக நினைக்கிறோம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வழி புரியும் போன வருஷம் இருந்தவங்க இப்போது எங்கள் கூட இல்லை இது தான் இயல்பு யதார்த்தம் எல்லாமே புரியுது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்காம இங்கே அந்த முதல் முறையாக ப்ரெக்னன்சியில் வர முதல் பெருந்தான் ஸோ இது ரெண்டுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பெருனா எங்களால் மறக்கவே முடியாத ஒரு பெருநாளாக இருக்குது இன்ஷால்லா அவங்க கிட்டே கேட்குறது ஒன்றே ஒன்று தான் எங்கள் மாமியோட மறுமை வாழ்வுக்காகவும் துவா செய்யுங்க அதே மாதிரி நாங்களும் அடுத்த வருஷம் அஞ்சு பேராக நல்லபடியாக பெருனா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிக அதிகமாக துவா செய்யுங்க ப்ரே பண்ணிக்கோங்க ஒருத்தவங்களோட நினைவுகளை வச்சு தான் அவங்க எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் கலந்துருக்காங்க அப்படிங்கிறது புரியுது வாழ்க்கைனா அப்படி தானே எல்லாத்தையும் கடந்து தானே போகணும் ஸோ நம்ம விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பரோட்டாக்கு மாவு தேய்ச்சத விட நான் வாடாக்குமே சைடில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையும் வீடியோ டீடைலாக எடுத்தால் டைம் ஆகிடும் எனக்கும் டயர்ட் ஆயிரும்மா அதனால் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஜாலர் வந்து பாட்டிலில் ஊற்றுறதுனால கொஞ்சம் மொத்தமாக விழுகுமா அப்படின்னு ரெண்டு மூணு பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்களா அது நமக்கு அந்த ஜாலர் கோவலையை விட அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கும் ஆனால் வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே பண்ணுறது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சைடில் ஒன்று ரெண்டு நானுமே வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் எனக்குமே லைட்டாக பசி வந்துடுச்சு எனக்கும் வந்து யூடியூப்பில் ஈத் விலாக்லாம் பார்க்கும்போது தான் தெரியும் ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க ஊரில் வந்து வேற மாதிரி பசியார பண்ணுவாங்க அவங்களுடைய வழக்கம்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு மோஸ்ட்லி பிரியாணி ஒன்று தான் எல்லார் ஊர்லேயுமே காமனாக இருக்கிறது பசியாரை வந்து மாறுது இல்லையா ஸோ நீங்கள் இந்த வீடியோ எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க நீங்கள் என்ன மாதிரி பசியாரெல்லாம் வந்து பண்ணுனீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ஊர் பேரோட சேர்த்து வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பேர் படிக்கும் போது அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல இப்போது வீட்டில் செய்கிறத பற்றி சொல்லிட்டேன் வீடியோலேயும் காட்டுறேன் ஆனால் எங்கள் ஊர் பக்கம்லாம் பெருநாளைக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா நைட்டில் பஜார் பக்கம்லாம் போனோம் அப்படின்னா கடகடன் அப்படியே கொட்டுற சத்தம் கேட்கும் நாலு கடைக்கு ஒரு கடை வந்து டெம்பரவரியாக பரோட்டா கடை போட்டு கொத்து பரோட்டா போடுவாங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பெருனா அன்னைக்கு வந்து சின்ன ராட்டினத்துலேருந்து நல்லா பெரிய ராட்டினம் வரையும் பஜார் மாதிரி நிறைய கடை போட்டு நிறையா ஜாமான் வந்து விற்பாங்க நான்லாம் சின்ன பிள்ளைல மூணு நாளும் போகிறது பெருனா காசுலாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்துடுறது பிள்ளைங்களும் இத்தனை வருஷம் ஊரில் தானே இருந்தாங்க அவங்களும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பூவா பாப்பெல்லாம் பெருனா காசு கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் நம்ம போவோம்ல தொட்டி ஆடுவோம்ல அப்படின்லாம் ஏன்னா இங்கே அந்த மாதிரிலாம் வெளியில் ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கும் பெருநாளைக்கு அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது தான் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம சின்ன வயசில் எப்படி ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி தானே பிள்ளைங்களாம் சொல்கிறாங்க அப்படின் தான் நினச்சேன் ஏன்னா அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி நமக்கும் மாறுது இல்லையா இப்போ வீட்டில் எந்த வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கலாம் என்னெல்லாம் பண்ணலாம் தானே ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் எந்த ஊர் எந்த மாதிரி பசியார பண்ணுவீங்க உங்கள் ஊரில் எப்படி இல்லை நீங்கள் இந்த பெருநாளைக்கு யாரையாச்சும் மிஸ் பண்ணீங்களா இதில் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதோட எனக்குமே வந்து பரோட்டா வாடா சொல்ற வேலையும் முடிஞ்சிருச்சு வட்டலாப்பமும் லைட்டாக சூடு பண்ணிட்டு கட் பண்ணேன் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டுமே அவ்வளோ பர்ஃபெக்டா வந்துருந்துச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க அந்த கலருமே வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா டபுள் கலர்ல அந்த லேயர் மாதிரி வந்துருந்துச்சு அவ்வளோ சாஃப்டா நல்லா இருந்துச்சு ஸோ பயமா இருக்கும்ல ஈ தண்ணிக்கு வந்து எதுவும் சொதப்பிடக்கூடாது எல்லாமே நல்லா வரணும் அப்படின்னு தானே நினைச்சு ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணுவோம் ஏன்னா நார்மலான டேஸில் ஏதாவது சொதப்பீடுன்னா அது மறந்துடும் இந்த மாதிரி ஸ்பெஷலான டேலெலாம் வந்து ஞாபகம் நமக்கே இருக்கோம் அதனால தான் ஈத்துக்கெலாம் வந்து எதுவோ புதுசாலாம் ரெசிபி ட்ரை பண்ணி கூட பார்க்குறதே கிடையாது பெருஞ்சீரகம் சேர்த்து பண்ணுறீங்களே நல்லா இருக்குமா வாசனை வராதா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க நாங்கள் எப்போ பண்ணாலுமே மோஸ்ட்லி பெருஞ்சீரகம் தேங்காய் பால் சேர்த்து தான் பண்ணுறது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த முட்டை வாடை கொஞ்சம் கூட இருக்காது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் அதோட எனக்கு வந்து கிச்சன் வேலை ஒரு அஞ்சு மணி போலயே வந்து நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன் கடகடைன்னு பார்த்து ஆணத்துக்கு மட்டும் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா போதும் கொஞ்சம் சூடாகவே இருக்கும் ஸோ கடைசியாக தான் பண்ணியிருந்தேன் மதியானம் சாப்பாடு வந்து மச்சி வீட்டுக்கு போகிற மாதிரி அதனால தான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் செய்யலை இன்கேஸ் வீட்டில் இங்கே பண்ணுற மாதிரி இருக்கேன் அப்படின்னா பிரியாணிக்குமே எல்லாமே ரெடி பண்ணியிருப்பேன் ஸோ பசியார வேலை மட்டும்தான் இல்லையா ஒரு அஞ்சு மணிக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு இங்கே பொழுதுமே நல்லா விடிஞ்சிடுச்சு நானும் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு பிள்ளைங்களெல்லாம் எழுப்பி அவங்களையுமே குளிக்க சொல்லிட்டேன் அதோட பக்கத்து வீட்டில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா நான் என்னெல்லாம் பண்ணியிருந்தேனோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு எல்லாத்தையுமே கொடுத்து விட்டுருந்தேன் அல்ஹம்துலில்லா அன்றைக்கி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு வீட்லேயுமே ஹஸ்பண்ட் பிள்ளைங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் கொடுத்து விட்டுருந்தேன் இல்லையா அவங்களுமே வந்து பரோட்டாலாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்தமான் பொறுத்தவரையும் பொழுது விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்துடும் இப்போ ஆறு மணிக்கு அங்கே ஊரில்லாம் பொழுது விடியுது அப்படின்னா இங்கே அஞ்சு மணிக்கே பொழுது விடிஞ்சிரும் மணி கணக்கு எல்லாமே ஒன்று தான் இப்போ அங்கே ஆறு மணினா இங்கேயும் ஆறு மணி தான் அந்த பொழுது தான் ஒரு மணி நேரம் முன்னாடியாக இருக்கும் ஆனால் ஏன்னு தெரியல இங்கே ஒம்போதே ஹாலுக்கு தான் தொழுகை வச்சுருந்தாங்க நான் போன வருஷம் இருக்கும்போதும் அப்படி தான் தொழுகை வந்து லேட்டாக தான் வச்சுருந்தாங்க ஊர்லலாம் கொஞ்சம் சீக்கிரமே வச்சுருவாங்கல்ல ஸோ அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல ஒம்பதே ஹாலுக்கு தொழுகை அப்படிங்கிறதுனால எட்டரைக்கே கிளம்பணும் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா ஸோ இந்த பெருநாளுக்கு வந்து சாப்பிட்டு தானே போகணும் அதனாலேயே கொஞ்சம் சீக்கிரம் பசியார வேலை முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஒரு ஆறு மணிக்கிட்டேயே வந்து எனக்கு எல்லா வேலையும் கிச்சன் வேலை முடிஞ்சு நாங்கள் எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் நிறைய டைம் இருந்துச்சு சரி பிள்ளைங்கள நம்மளை எல்லாத்தையும் உட்கார வச்சு இப்போவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது தான் ரொம்ப பெரிய கஷ்டம் இவங்கள உட்கார வச்சு ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் நான் எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு பெரிய பாடாக இருந்துச்சு பிள்ளைங்களோட ட்ரெஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் பசங்க தான் அப்படிங்கிறதுனால பெருசாக ரெடி பண்ணுற வேலைலாம் ஒன்றும் இல்லை குளிக்க வச்சுட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றினதோட வேலை முடிஞ்சிருச்சு அதுவும் ஆசீர் தானாக ரெடி ஆயிருமா இதுவே பெண் குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு தலை செய்வது பூ வைக்கிறது அப்புறம் மேக்கப் பண்ணுறது ட்ரெஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அதுவும் ஒரு அழகு தான் இல்லையா ஸோ இவங்க என்ன ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டு இல்லாத அல்ச்சாட்டியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு ஃபோட்டோவுக்கு நெல் அப்படின்னு சொன்னால் அர்ஷான் பண்ண சேட்டை ரொம்ப அதிகம் இப்படி எடுக்கிறியா என்னை அப்படி எடுக்கிறியா அப்படின்னு சொல்லி போஸ் கொடுத்துட்ருந்தான் எங்கே ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் அப்படியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆடின மாதிரி இருக்கும் நான் எல்லாத்தையுமே வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் சரி ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு வா அப்படியே சேனலில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தான் நோம்புக்கு முன்னாடியே போய் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கெலாம் ட்ரெஸ் வந்து வாங்கியாச்சு அதுவும் எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க மாட்டேன் ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வாங்குறதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இருக்கிறதுலே எது வெயிட்லெஸ்ஸாக கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி தான் பார்த்து எடுத்துக்கிட்டேன் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து ஆலியா கட் மாடல்ல சூட் பீஸ் டைப் தான் நான் வந்து ஃபுல் கவுன் ஃப்ராக் மாதிரி தான் பார்த்தேன் ஹைட்டுக்கு வந்து இங்கே அந்த மாதிரில செட் ஆகலை கிடைச்சதும் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் இப்போதைக்கு சிம்பிளாக போதும் அப்படின்னு இதான் எடுத்தேன் அதோட நான் யூடியூப்க்கெலாம் வீடியோஸ் எடுப்பேன் இல்லை ஸோ அந்த ஸ்டாண்டில் வந்து ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்போதுமே அதில் டைமர் மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் தான் அதிகமாக எடுத்துப்போம் ஆனால் இந்த தடவை என்னான்னு தெரியல எனக்கு கொஞ்சம் வீடியோஸும் எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சா ஸோ இந்த பிள்ளைங்களையுமே கொஞ்சம் சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதனால் கொஞ்சம் வீடியோஸுமே எடுத்துக்கிட்டேன் இங்கே தொழுகையுமே லேட்டாக தானே வைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதனால் எல்லோருமே ஒன்றா உட்காந்தே சாப்பிட்டுட்டோம் மார்ஷாலாம் டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால நல்லா பொறுமையாக சாப்பிட்டுட்டு எல்லாத்தையுமே எடுத்தும் வச்சு சூடு பண்ணிட்டு பொறுமையா தான் போயிட்டு இருந்தோம் ஒரு எட்டரை மணிக்கிட்ட தான் மச்சி வீட்டில் என்னை இறக்கி விட்டுட்டு அவங்களும் பிள்ளைங்களும் பள்ளிவாசலுக்கு தொழுக போயிட்டாங்க நாங்கள் இருக்கிற இடத்துல தான் பழிவாச பாங்கு சத்தம் ஓதுறது எதுவுமே கேட்காது ஆனால் மச்சி வீட்டில் வந்து பழிவாசலேருந்து தொழுகிறது ஓதுறது எல்லாமே நல்லா கேட்கும் அதோட அங்கே வந்து நான் மச்சி நாத்தனார் பொண்ணு நஃபியா மூணு பேரும் சேர்ந்து தொழுதுகிட்டோம் அந்த மாதிரிலாம் மழை காற்று புயல்லாம் ரெண்டு மடங்காக இருக்கிற மாதிரி வெயிலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு அதிகமாக தான் இருக்கும் எவ்வளோ வெயில் அதிகமாக இருந்தாலும் இந்த வருஷம் ரமலான் நோன்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தோணுச்சு பிள்ளைங்களும் இருக்கிற வெயிலுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் பாப்பா வந்து கீழ் வீட்டில் ஃப்ரெண்டு பிள்ளை ஸோ எல்லாரையும் சேர்த்து வீடியோ எடுத்து அதுக்குள்ளே ஆசிரியர் அரசான்லாம் தொழுதுட்டு வந்துட்டாங்க எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறி மாறி பெருனா காசு கொடுத்துக்கிட்டோம் அதெல்லாம் ஒரு சந்தோஷம் இல்லையா ஸோ ரொம்ப வந்து ஊர் ஃபேமிலி எங்கள் வீடு எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஏதோ ஒரு தருணத்தில் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் பிள்ளைங்களும் அதோட விளையாட போயிட்டாங்க பிள்ளைங்க செம்ம டென்ஷன் விட்டால் போதும் எவ்வளோ ஃபோட்டோ வீடியோ தான் எடுப்பேன் அப்படின்னு ஆசைலாம் சொல்லிக்கிட்டே இருந்தான் அங்கே எந்த வேலையுமே பெருசாக இல்லை மச்சி வீட்டுக்கு ஒரு அக்கா ஹெல்ப்புக்கு வருவாங்க அவங்க எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க எங்கள் மச்சியுமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களா நம்ம போய் தாளிக்கிறது மட்டும்தான் என் வேலையாக இருந்துச்சு அன்றைக்கி வந்து எங்கள் ஊர் அரிசியில் டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ரைஸ் சொல்லுவேன் இல்லையா ஸோ என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த அரிசியில் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெங்காய பச்சடி அப்புறம் முட்டை அவிச்சு போட்டிருந்தோம் ஸோ அதெல்லாம் தான் அன்றைக்கி பண்ணியிருந்தோம் நான் பிரியாணி பண்ணும் போதெல்லாம் பெருசாக வீடியோ எடுக்கலை ஏன்னா ஸ்டாண்டுமே எடுத்துகிட்டு போகலையா ஸோ நம்ம கையில் வச்சுக்கிட்டே எடுக்கணும் அப்படின்னா நல்லா ஷேக் ஆகும் வீடியோ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் தம் போட்டதுக்கு அப்புறம் உடச்சி விறதை மட்டும்தான் வீடியோ எடுத்திருந்தேன் அன்றைக்கி அலகந்தர் இல்ல அவ்வளோ சூப்பராக பெரிய சட்டி சோர் மாதிரி வந்துருந்துச்சு ஏன்னா நானே ஆக்கிட்டு நானே சொல்கிறேனே நினைக்காதீங்க வேறு வழி இல்லை நான் தான் சொல்லணும் ஈத் விளாகுங்கிறதுனால தான் ரெசிபி காட்டலை நான் இன்ஷாலாம் மட்டன் பிரியாணி வந்து ஏ ஸ்டைலில் ஷேர் பண்ணுறேன் சாப்பிட்டதுக்கப்புறம் செம்ம டயர்டு கொஞ்ச நேரம் படுத்து எல்லோரும் தூங்கிட்டோம் அன்னைக்கு பொழுது வந்து மச்சி வீட்டில் தான் இருந்துச்சு நைட்டு ஒரு ஏழு மணி போல தான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு காலையில் இருந்த பசியாரெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அன்னைக்கு நாள் எங்களுக்கு அப்படி தான் போச்சு ஸோ இந்த விளாகும்னு நான் இதோட முடிக்கிறேன் என்னெல்லாம் எடுத்தணும் அதை தான் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ